வணக்கம். இதை என் நினைவாய் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி எதை பற்றியது, எப்படி இருக்க போகுது? திருப்பலி அப்படிங்கிறது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கிய அங்கமாக இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா, பிறப்பு முதல் இறப்பு வரை திருப்பலி நம்ம கூட பயணிக்கிறது. ஒரு சிலர் ஒரு நாளைக்கு ரெண்டு திருப்பலி பார்ப்பாங்க, ஒரு சிலர் ஒரு திருப்பலி. நாம் எல்லாருமே வந்து கடன் திருநாட்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் திருப்பலிக்கு போயிடுறோம், அதை மீறி மாதாட்டி வில திருப்பலி பார்க்குறோம். இப்படி முக்கியமான இருக்கக்கூடிய திருப்பலியை பற்றி உங்களிடம் இன்னும் ஒரு தெளிவை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த நிகழ்ச்சி. அதை எந்த விதத்தில் இந்த தெளிவை ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னா, திருப்பலி பல பகுதிகளாக இருக்கிறது இல்லையா, அந்த பகுதியில் ஒரு நான்கு முக்கியமான பகுதிகளை எடுத்துக்கிட்டு அந்த நான்கு முக்கியமான பகுதிகளையும் நான்கு குறும்படங்கள் வழியாக உங்களுக்கு திருப்பலியை பற்றிய தெளிவை ஏற்படுத்துவதற்கு ஒரு சின்ன ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். அதில் முதல் எபிசோடில் ரெண்டு குறும்படங்கள், அந்த குறும்படங்களின் வழியாக திருப்பலியின் ஒரு சில பகுதிகளை பற்றி உங்களிடம் பேச இருக்கிறோம். அந்த முதல் இரண்டு குறும்படங்களை பார்த்து விடலாம் வாங்க. ஐயோ, கோயிலுக்கு நேரமாச்சே. ஐயோ, சக்ரிஸ்ட் கதவு மூடிட போறாங்களே, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமா போகணுமே கடவுளே. ஷோ, லேட்டா வந்துட்டேனே. ஷோ, என்ன கன்ஃபியூஷனா? நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? என்ன கதை? இங்க இல்ல, வேற ஒரு இடத்துல. அங்க போலாமா? ஆமா, நீங்க எல்லாம் யாரு? நான் எங்க இருக்கேன்? ஆமா, நீங்க எல்லாம் யாரு? நான் எங்க இருக்கேன் கேட்டுட்டே இருக்கல, சொல்லுங்களே. ஐயோ, நீங்கெல்லாம் உங்கள் வேலையை பாருங்க. நாங்கள்லாம் பாஸ்காவுக்கு தயாராகிட்டுருக்கோம். பாஸ்கானா? முதல்ல நான் எங்கே இருக்கேன்? நீங்கள்லாம் பார்க்க வித்தியாசமாக இருக்கீங்க. இது ஒரு இஸ்ராயல் வீடு. நீ வந்திருக்கிறது பாஸ்கா விழாவுக்கு. இப்போ பாஸ்கா தயாரிப்பில் நாங்கள்லாம் இருக்கோம். எகிப்து நாட்டில் அடிமையாக எங்கள் முன்னோர் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் எங்களை எல்லாத்தையும் மீட்டு விடுதலை கொடுத்தார். அப்படி விடுதலை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்ல, அந்த சந்தோஷத்தையும் கொண்டாடணும்ல, அதுக்கான நாள் தான் பாஸ்கா. அதுக்கு நிறைய தயாரிப்புகள் செய்யணும், அதைத்தான் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம். ஓ, அப்படியா? அந்த பழைய மாவெல்லாம் எடுத்து போட்டு புது மாவு எடுத்து வைங்க. எதுக்கு? அதை நான் சொல்றேன். புளிக்காத அம்மாவை எதுக்குன்னு தானே கேட்டேன். இதை நான் சொல்கிறேன். ஒரு பெரிய மக்கள் கூட்டம் எகிப்து நாட்டில் பார்வனுடைய ஆட்சியில் அடிமை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த பார்வன் மன்னன் ஒவ்வொரு நாளும் புது புது சட்டங்களை போட்டு இந்த மக்களை கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. அடிமை வாழ்க்கைனா மிக கொடுமையான வாழ்க்கையை வார்த்தையால் சொல்ல முடியாது. வேலை நாட்களில் நேரத்தை அதிகப்படுத்துறது, கூலியை குறைப்பது போன்ற காரியங்களை இந்த கொடுமைகளில் பாதிக்கப்பட்டிருந்த மக்கள் அந்த வாழ்க்கையிலிருந்து விடுபட விரும்பி ஆண்டவரும் அந்த கூக்குரலுக்கு செவி கொடுத்து ஒரு தலைவரை அனுப்பினார். திடீர்னு ஒரு நாள், எதிர்பாராத ஒரு நாள்ல எங்களுக்கு விடுதலை கிடைச்சு. கிடைச்ச அந்த ராத்திரியில நாங்க என்ன செய்ய முடியும்? கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்சம் மேல ஜனம் அந்த ராத்திரியில அவங்களுக்கு உணவுக்கு எங்க போவாங்க? புளித்த மாவுக்காக எதிர்பார்த்து இருக்க முடியாது அல்லவா? இருக்கின்ற புளியாத மாவை எடுத்துக்கொண்டு நாங்க விடுதலை பயணத்தை தொடங்கணும்.
அந்த நாளை நினைவு கூறும் விதமாக தான் இந்த பாஸ்காவில் புளியாத மாவை உபயோகப்படுத்துகிறோம். ஆமாம், அங்கே என்ன பண்ணுறாங்க? என்ன பண்ணுறீங்க? நாங்கள் தண்ணியில் உப்பு கலந்துட்டுருக்கோம். ஏன்? அடிமைகளோட கண்ணீர் உப்பு கறிக்க தானே செய்யும். இந்த இனிப்பு கொஞ்சம் சாப்பிடு. அம்மா, உங்க பேர் அம்மா? என் பேரு மரியா. இது என் பையன் ஜீசஸ். ஜோசப், உள்ள வா. நானா? நீதான். உங்களுக்கு என் பேர் தெரியுமா? I know everything, Joseph. நீங்க யாரு? நான் யாரு? I'm Jesus. என் பேரு ஏசு. இது என் ரா போஜன அறை, the last supper room. And இங்க இருக்கிறது என்னுடைய அப்போஸ்தலர்கள். இவங்க கூட என்னுடைய இறுதி உணவு. நான் சாக போகிறதுக்கு முன்னாடி the last Pascha of my life, அதை சாப்பிட்ட இடத்துல தான் இப்போ நீ இருக்கிற. Join us. நீ தினம் பார்க்குற திருப்பள்ளியும் இதுவும் வேறல்ல. அப்படின்னா இப்படி சொல்லமா? இதுதான் திருப்பள்ளியோட பலிப்பீடம். திருப்பள்ளி என் வாழ்க்கையோட பிரதிபலிப்பு. ஸோ இதை நினைவாக செய்வாயா? நான் சொன்ன கதை உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பள்ளியில் பலியாகிறது நான் தான், பிரதிபலிக்கிறது என் வாழ்க்கையை தான். ஸோ அப்படிப்பட்ட திருப்பள்ளிக்கு லேட்டாக வரலாமா? குட். ஸோ கோ டு த மாஸ், பூசைக்கு போ. ஹே ஜோ, என்ன இங்கே உட்காந்துருக்க? உள்ளவா. இன்னும் பூச தொடங்கலையா? பூச தொடங்கலை, வா வந்து உடு போடு. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஷாலோம். ஷாலோம்.
சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். வழக்கு எண் 316-8. ப்ராசிக்யூஷன் தரப்பில் ஏதோ சாட்சி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ரெடிதானே? எஸ் யுவர் ஆனர், ஐ சப்மிட் தி ஐ விட்னஸ் CW03 இன் தி கோர்ட் யுவர் ஆனர். CW03 ஐ விட்னஸ் டேவிட், டேவிட், டேவிட். இந்த கூண்டில் ஏறி நில்லுங்கோ. இந்த புக் மேலே கை வச்சு நான் சொல்றதை திருப்பி சொல்லுங்கோ. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. ஐயோ, இப்படி பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிய பாவி மனுஷா, உனக்கும் புள்ளக்குட்டி இருக்கு, பொண்டாட்டின்னு நான் இருக்கேனே, அதை யோசிச்சு பாத்தியா? நீ செஞ்ச பாவம் எங்க மேல தானே வந்து விடியும். ஐயோ, நான் வச்ச சோறு வடியுமா, இல்ல இதை தின்னா என் பிள்ளைக்கு தான் செரிக்குமா? அந்த பையனுக்கு ஒத்த பெண் குழந்தை தாயா இருக்கு, பொஞ்சாதியும் சின்ன புள்ள பாவமா இருக்கு. இப்ப அவன் ஜெயிலுக்கு போயிட்டான், அந்த பொண்ணும் குழந்தையும் அனாதையா நிக்குதுங்க. அந்த குழந்தை மூஞ்சிய பார்த்தாலே பாவமா இருக்கு. அப்ப இல்லாம என்ன பாடுபடுமோ. 8 வருஷம்யா, 8 வருஷம் உள்ள புடிச்சு போட்டுட்டாங்க அந்த அப்பாவி பையனை. ஒரு பாவம் பண்ணாத பயல இப்படி உள்ள போக வச்சிட்டியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? அந்த பொண்ணு பிள்ளையோட சாபம் தான் நம்மள சும்மா விடுமா? நீ சொன்ன பொய் சாட்சியால அந்த குடும்பமே நடு தெருல நிக்குது. நீ பொங்க வச்சிருக்கிய சோறு, அந்த காசு நான் சொன்ன பொய் சாட்சியில இருந்து வந்தது. அப்பா அம்மா வரல? அவங்க தான் ஜெயிலுக்கு போயிட்டாங்கல்ல, அதனால தான் வரல. நான் போகட்டா? வேறொன்றும் இல்லை. உள்ள புடிச்சு போட்டுட்டாங்க அந்த அப்பாவி பையன். டேவிட், இப்போ செவிகளில் கேட்கக்கூடிய இந்த சப்தம் ஏதோ ஹாலுசினேஷனோ இல்லை கற்பனையோ அல்ல, மாறாக உன் பாவத்தின் விளைவுகள். அந்த சப்தங்களை பின்தொடர்,
உன் காதுகளில் கேட்கக்கூடிய ஒளிகளை தொடர்ந்து வா. உன் பாவத்திற்கான கழுவுகளை வந்து சேருவா. என்னை நீ காண்பா. அவனை சிலுவையில் அறையும். பச்சை மரத்திற்கே இந்த கதி என்றால் பட்ட மரத்திற்கு என்ன ஆகும்? அவன் கைகள்ல ஆணிய அடிங்கடா. கை நெகிழ்ந்தி எல்லாம் நிறைவேறிற்று. தந்தையே, என் ஆவியை உம் கரங்களில் என் பையன் இறந்திருக்கிறது உன் பாவத்தால தான். ஆனாலும் நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நான் உங்களை மன்னிச்சிட்டேன். உன் பாவத்துக்காக நான் என்னையே தரும்போது ஒரு மன்னிப்பு கேட்க மாட்டியா? மன்னிப்பு உலகின் உன்னதமான சொல். நீ செஞ்ச பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்க உனக்கு ஒரு வாய்ப்பு. Will you take it? திருப்பலிக்கு வா. மன்னிப்பு கேள் வழங்கப்படும். சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூத புனித ரானவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
யூதர்களின் பாஸ்கா, கிறிஸ்து இயேசுவின் பலி, இது ரெண்டின் பிரதிபலிப்பு தான் திருப்பலி. இப்போ நம்ம ரெண்டு குறும்படங்கள் பார்த்தோம் இல்லைங்களா. அதில் முதல் குறும்படம் வருகை பற்றின ஒரு குறும்படம். இந்த குறும்படத்தில் திருப்பலியின் வருகை பகுதி இருக்கு இல்லையா, அது இதை தான் சொல்ல வருது. எது அப்படின்னு யோசித்தோம்னா, ஒரு உதாரணத்துக்கு அந்த இஸ்ராயல் வீட்டில் எல்லோரும் ஷாலோம்னு சொல்லி வரவேற்றுக்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி தான் குருவானவர் நம்மை ஆலயத்துக்குள் வரவேற்பது இருக்குது. அந்த ஒப்பீடை தான் அந்த குறும்படம் காமிச்சது. அடுத்தது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி, பாவ மன்னிப்பு. இதில் வரக்கூடிய அந்த மனத்துயர் மன்றாட்டு அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு ஜபம், ஒரு முக்கியமான ஒரு ஜபம், இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கையின் உன்னதமான ஒரு ஜபமும் கூட. எந்த விதத்தில் அந்த ஜபத்தை யோசிச்சு பாருங்களேன். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். நான் பாவின்னு இறைவனிடம் ஒப்புக்கொள்கிறேன். அதை விட முக்கியமாக என்னை சுற்றி இருக்கக்கூடிய உங்கள் எல்லாத்து முன்னாலேயும் ஒத்துக்கிட்டு நான் என்னை தாழ்த்தி கொள்கிறேன். ஒரு மனிதன் தன் பாவங்களை எல்லார் முன்னாடியும் அறிக்கிடுறான். இது எவ்வளோ பெரிய விஷயம். இதனோட இரண்டாம் பகுதி எடுத்துக்கிட்டோம்னா அது சொல்ல வர விஷயம் பாருங்களேன். எப்பொழுதும் கண்ணிகையான தூய மரியாளிடமும் வான தூதர் புனிதர்களிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் அப்படின்னு இத்தனை பேர்த்துக்கிட்டையும் மரியாளிடமும் புனிதர்களிடமும் அதையும் மீறி அங்கே சேர்ந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவரிடமும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் ஒருத்தர் கேட்க போகும்போது அந்த கூட்டமே எனக்காக வேண்டுது. அப்போ எனக்கு எப்படிப்பட்ட பாவமன்னிப்பு அருளப்படும்? இதுக்காக தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, திருப்பலிக்கு நேரமாக முழு திருப்பலிக்கான வரணும்னு. ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை எல்லாருமா சேர்ந்து நமக்காக வேண்டுறதை நம்ம எப்படி மிஸ் பண்ணலாம்? ஆக முழு திருப்பலி காண்பதற்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த இரண்டு பகுதிகளுக்கு அடுத்து இன்னும் இரண்டு பகுதிகளை உங்களுக்கு தெளிவுபடுத்த இருக்கிறோம். அதற்கு காத்திருங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களில் ஒருவன் கேமி அஜய். நன்றி.